கர்த்தர் ஆதரிக்கம் பண்ணுகிறார். திருவசனமாகிய ஞானப்பால் என்னும் இந்த வேத பாட வகுப்பிற்கு மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் படிக்கப் போகும் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தியோக்கு எழுதிய முதலாம் நிருபம் 4:1. முதலில் வேத பகுதியை வாசிக்க கேட்போம், பின்னர் அதில் இருக்கும் ஆழங்களை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுவாராக. 1 தீமோத்தேயு 4. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது. இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறதே யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். இந்த அதிகாரத்துல 3 பாகங்களாக நம்ம பார்க்கணும். 1-6 வரைக்கு ஒரு பாகமும், 7-9 வரைக்கும் அடுத்த பாகமும், 10-16 வரைக்கும் அடுத்த பாகமும் பார்க்கணும். 1-6 கள்ளப்போதகர்களை குறித்து வரும் எச்சரிக்கை. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு மாயத்தினாலே, எந்த மாயத்தினாலே? மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து எவ்வளவு கள்ள போதனைகள் இந்த இந்த நாட்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. அந்த தீர்க்க தரிசனங்களை தங்களுக்கு ஆறுதலாக தங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற விஷயங்களை மட்டுமே நாடி போகிற கிறிஸ்தவ ஜனங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போக இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து அவர்கள் போகிற இந்த நிலைமையை நாம் பார்க்கிறோம். அந்த கள்ள போதனைகள் என்னென்னலாம் அப்படின்றத பாருங்க. விவாகம் பண்ணாதிருக்கவும், விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். செலிபசி அப்படிங்கிற இந்த கன்னித்துவம் கிறிஸ்தவத்துல எப்படி ஊடுருவி நுழைந்திருக்கிறது, விவாகம் பண்ணாமல் இருப்பது என்பது. இன்னொரு இதுல யூதர்களின் முறைமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று, அந்த கிரியைகள் நியாயப்பிரமாணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த கிரியைகள் செய்யும் விளக்கப்பட்ட உணவுகள் இவை, இவைகளே ஆசீர்வதிக்கப்பட்ட உணவுகள் என்று அந்த பொய்யர் என்ன பண்ணுவார்கள், கட்ட
கட்டளையிடுவார்கள். சோ தே வில் பீ இன் அ அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷன். அவர்கள் ஒரு அதிகார நிலையிலிருந்து கட்டளையிடுவார்கள் என்பதை நாம் இங்கே காண்கிறோம். ஆனா இயேசு சொல்றாரு, வாயின் வழியாக செல்வது எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செய்தி கொடுத்தவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு சிலர் விக்கிரகங்களுக்கு படைத்ததை ஜபம் பண்ணி சாப்பிடுறாங்க. அதுல ஒரு தப்பு கிடையாது, ஏன்னா அதுக்கு ஒரு வசன ஆதாரம் இருக்கு. தேவ வசனத்தினால் ஜபத்தினால் பரிசுத்தமாக்கி அதை சாப்பிடுவது தவறல்ல. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய் என்று அவருக்கு உபதேசம் கொடுக்கிறார் தீமோத்தேயுவுக்கு. அடுத்த உபதேசம் பாருங்க, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. நம்மளுடைய கிரியை, நம்மளுடைய முயற்சி தேவ பக்திக்கு ஏதுவாக நாம இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற சீர்கேடும் கட்டுக்கதைகளுக்கும் விலகி. கிழவிகள் பேச்சுன்றது வந்து காசிப் அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும். இந்த காசிப்க்கு விலகி இருக்கணும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குதத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அதாவது தேவ பக்தி, தேவனுக்கு நாம் செலுத்தும் ஆராதனை அந்த பக்தி, அதையே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். சரீர முயற்சி பிரயோஜனம் உள்ளதுதான், அற்ப பிரயோஜனம் உள்ளது, கொஞ்சம் தான் பிரயோஜனம் உள்ளது. ஆவியிலே நாம தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. 11 வசனத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, தீமத்தேவை நீ செய், நீ செய், நீ செய்ன்னு வர்றது. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. விசுவாசிகளுக்கு மாதிரியாய் ஒரு மேய்ப்பன் இருக்க வேண்டும் என்பதை இங்க அழகாக சுட்டி காண்பிக்கிறார். இது தீமோத்தேயுவுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்ல, தீமோத்தேயுவை அந்த சபைக்கு மேய்ப்பனாக இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஓ, அந்த ஒவ்வொரு சபையின் மேய்ப்பனும் இதே போல இருக்கணும். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாகிரதையாயிரு. கர்த்தர் வருமளவும் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். பவுல் வருமளவும் என்று நாம் இதை ஒரு ஸ்டாண்டலோனா எடுக்கக்கூடாது. கர்த்தர் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாகிரதையாக மேய்ப்பர்கள் ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டும். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். பாருங்க, விசுவாசம் என்னும் கப்பல் அப்படின்ற ஒரு சர்மன் கொடுப்பேன்னு சொல்றேன், அந்த சர்மன்ல இது வரும். இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய், அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு ரட்சித்துக் கொள்வாய் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார் பவுல். இந்த அதிகாரத்தை நீங்கள் மீண்டுமாய் வாசித்து பாருங்கள். அடுத்த அதிகாரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் mountofolives.cll@gmail.com எனும் எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன்.